சுருக்கமாமா வேற ஒண்ணும் இல்ல. அதாவது மெய்படச் செய், செஞ்சிட்டாங்க என்ன வச்சு செஞ்சிட்டாங்க. நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு முடியல. மெய்படச் செய், மெய் என்றால் உண்மை ஒன்று பொருள். மெய், வாய், கண், மூக்கு, ஐந்து புலன்கள். அதில் உடல் என்பதும் மெய், உடல் அதுவும். இப்படி ஒரு குழந்தையை, ஒரு பெண்ணை, தமிழ் பெண் மட்டுமல்ல உலகத்தில் இருக்க எந்த பெண்ணையுமே விருப்பம் இல்லாமல் ஒருத்தன் வற்புறுத்தி பலாத்காரம் செய்தால் அவனை மெய்யெல்லாம் செய், அங்கங்க கூறு போடு, குத்தி குத்தி கிழி. அவனை கோர்ட்டுக்கு போனால் நீதிபதிகள் லஞ்சம் கொடுத்து வெளியே வந்துடுவான். ஏன்னா இப்போ நீதி பாதியாகி விட்டது, எங்குமே நீதி இல்லை, ஏழைக்கு நீதி கிடைப்பதில்லை. ஏழையால் நீதியை இப்பொழுது, நீதி எல்லாம் முன்னெல்லாம் நீதி வழங்கப்பட்டது, இப்போது வாங்கப்படுகிறது. மத்திய அரசிலே இருந்து முன்னெல்லாம் விருதுகள் வழங்கப்பட்டது திறமைசாலிகளுக்கு. எங்கள் தம்பி ராஜ்கபூருக்கு தெரியும், நல்ல படங்கள் பண்ணார், ப்ரொடியூசர் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தோடு கதை எழுதுவார், கதை பண்ணுவார், படம் பண்ணுவார், வெற்றி படங்கள் படம் கொடுத்தார். என்னுடைய அருமை தம்பி உதயகுமார் நல்ல டைரக்டர், அவர் பண்ண படமெல்லாம் எஜமான், நம்ம ரஜினி சார், விஜயகாந்த் வானத்தை போலே, சின்ன கவுண்டர் வானத்தை போல, யாரு நம்ம விக்ரமன், அவரும் நம்மால் தான், நம்ம விக்ரமன் என்ன, அப்புறம் கார்த்திகை வச்சு கிழக்க, கிழக்கு வாசல பொண்ணுமணி சொல்கிறேன், ஆ கிழக்கு வாசல், நான் கேட்கும்போது விஷயம் இல்லைனா கொடு, இல்லை இப்போ கொடுக்காத, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. அந்த மாதிரி அற்புதமான படங்கள், அது மட்டும் இல்லை கவிஞர், அற்புதமான தமிழ் கவிஞர். அவர் ஆரம்பத்தில் கில்லாடி மாதிரி பேசி ஓட்டார், அண்ணன் கண்டன்ட் வச்சுருக்கார், கண்டன்ட் வச்சு நம்மளை கண்டனம் பண்ணார், கண்டதுடமாக வெட்டிகிட்டு போயிட்டார். எனக்கு முதல்ல இந்த படம் முக்கியம், எதுக்காக நம்ம வர்றோமோ அதை மட்டுமே பேசணும் முதல்ல, அப்புறம் சில விஷயங்கள் பேசலாம். இன்றைக்கி இருக்கிற சினிமா உலகம், நாம் பேசுகிறது பொதுவாக எல்லாமே தயாரிப்பாள், இது தயாரிப்பாள் நிகழ்ச்சி. இந்த தயாரிப்பாளர் இசை வெளியீடு செய்கிறார், அப்போ அந்த இசை அமைப்பாளர் தான் ஹீரோ இன்னைக்கு இன்னைக்கு. அதனால் பரணி அற்புதமாக இருந்தது, பரணி ரொம்ப நல்லா இசை அற்புதமாக இருந்தது. முதல் பாட்டு பாரதமே பாரதமே என்கிற நீங்கள் வருந்தி அந்த பாட்டு எழுதிய யார், டைரக்டரா, அருமை தம்பி அருமை. அந்த பாட்டும் சூப்பர், அதில் என்ன வேதனைப்பட்டாரோ அந்த வேதனை இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது, அது குறைய வேண்டும் என்பதற்காக வருத்தப்பட்டு இந்த படத்தை செய்திருக்கிறார் தமிழ்ச்செல்வன். என் அன்பிற்குரிய ப்ரொடியூசர், நான் யாருக்காக பாடுபடுகிறனோ, யாருக்காக குரல் கொடுக்குறனோ, யாருக்காக நான் 5 நாள் ஜெயிலுக்கு போனேனோ அந்த ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்கணும். அதில் என் தமிழ்ச்செல்வன் இதில் வெற்றி பெற்றால் அவர் வர்ற பணத்தை லாபம் வேண்டாம், அசல் அசல் கிடைச்சா கூட அதை இன்னொரு படம் தான் எடுப்பார். எங்கள் ப்ரொடியூசர் சொறி பிடிச்ச மாதிரி, ஆறிட்டா கூட சொரிஞ்சிக்கிட்டே இருப்போம், ஆறிடான் ஆனால் அப்படியே தடவிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அடுத்த படம் எடுத்துருப்பாங்க. அதுக்கு எனக்கு கிடைச்ச உதாரணம் சொறி, ஏன்னா அவ்வளோ லோ கிளாஸ் ஆகிட்டேன் நான். அப்புறம் கேமரா, தம்பி பியூட்டிஃபுல் கேமரா, ஏன் அங்கே கீழே போயிட்டீங்க, உட்காருங்க மேடையில், திறமைசாலிகள்லாம் உட்காருங்க, இந்த சினிமாவை கெடுக்கிறானே அவன் தான் கீழே போகணும். அதிக சம்பளம் வாங்கி கெடுத்தாலும் சரி, அதிக செலவு பண்ணி ப்ரொடியூசரை கெடுத்தாலும் சரி, தேவையில்லாமல் அவங்கள மட்டும்தான் சொல்கிறேன். திறமைசாலிகள் வேண்டியவர்களை நான் குறை சொல்லவே மாட்டேன், மற்றவங்கள கூட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் குரல்லாம் சொல்கிறதில்ல. ப்ரொடியூசரை காப்பாற்றுங்கள், தமிழ் சினிமா நல்லா இருக்கும், மற்ற ஏரியா எல்லாம் நல்லா இருக்கும், ஆந்திரா நல்லா இருக்கு, ப்ரொடியூசரை காப்பாற்றுறாங்க. உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி படிச்சிருக்கோம், அந்த பாகுபலி நடிகர் பிரபாஸா, பிரபாஸ் பிரபாஸ், அவர் ஒரு படம் ராதேசியாம், பெரிய பெரிய படம், எல்லாம் புஷ்பா ஜெயிச்சிருச்சு,
அந்த திருபுலார் ஜெயிச்சிச்சு, ராதேசியம் தோத்துருச்சு. ராதேசியம் தோத்துருச்சு, அதை யாருன்னா பேசுறீங்களா? எனக்கு என் தமிழ் படம் ஜெயிக்கணும், நான் யாரை வேணா திட்டுவேன், அது வேற. யாரையாவது கெடுத்தா அவங்கள திட்டுவேன், ஆனால் என் தமிழ் ஹீரோ ஜெயிக்கணும். என் தமிழ்நாடு எனக்கு தேவை தமிழ், தமிழ், தமிழ் நடிகன், தமிழ் டைரக்டர், தமிழ் ப்ரொடியூசர், தமிழ் கதாநாயகி. தமிழ் கதாநாயகி இங்கே வெக்கேஷன் வேக்கன்ட் ஏற்பட்டால் வெளியே இருந்து வரட்டும், ஆந்திராவோட வரட்டும், மலையாளத்தை வரட்டும், கன்னடத்தை வரலாம், முடியலன்னா இந்தியிலேருந்து வரட்டும், அவங்க வரட்டும், ஆனால் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாங்க. இந்தியெல்லாம் வரட்டும், ஆடியோ ஃபங்க்ஷன் வரமாட்டாங்க. ஒரு அம்மா முதல்ல சின்ன இருந்து பெரிய ஆளாயிட்டாங்க, அவங்கள நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் மற்றவங்களுக்கு போகிறது இல்லையே அப்படின்னு, அடி நான் அந்த பட்டம் நல்லா இருக்கும் சொல்லி அது நல்லா இல்லைன்னு போயிட்டு வச்சிங்கோ, வச்சிங்கன்னா எனக்கு கெட்டு பேர் ஆகிடல. அடி பாவி, 6 கோடி அதுக்கு அடி வாங்கினேன் அந்த படத்துக்கு, இல்லைல்ல 6 கோடி எதுக்கு வாங்கினேன், அந்த படம் நல்லா இல்லைன்னு போயிடுச்சுன்னா நீ தான் நல்லாலாம் போயிடுவே. இப்படிலாம் பேசின நீ தான் சீக்கிரமாக நல்லாலாம் போயிடு, அப்படிலாம் பேசாதீங்க. ஆடியோ ஃபங்க்ஷன் வந்தால் உனக்கு தானே, இந்த மோகன்லால் இந்த ஹீரோயினி, நாங்கள் யார் என் ப்ரொடியூசரை முன்னிலைப்படுத்துகிறோம், இங்கே என் டைரக்டரை பண்ணுறோம். இப்போ வெளியில் இருக்கிறவங்க, இப்போ இருக்கிற மீடியாக்கள் அத்தனையும், ஃபோட்டோகிராஃபர், பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர்ஸ் அத்தனை பேரும் வெளியில் இருந்து படத்து முன்னால் யாரை புரட்டி புரட்டி ஃபோட்டோ எடுத்தாங்க, ஹீரோயினி முதல், அப்புறம் தான் ஹீரோவை. ஏன் ப்ரொடியூசர் தெரியாமல் வந்த கொஞ்சம் தள்ளுங்க, டேய் அவன் தான் நேற்று செலவு பூரா ப்ரொடியூசரை ஒத்தி நில் சொல்கிற, என்னங்க அக்கிரமம்? ப்ரொடியூசர் தான் முதல், என் ப்ரொடியூசர் சங்கம் தான் வலுவாக இருக்க வேண்டும், இல்லைன்னு வச்சுங்க அது வேற, இல்லை இருந்தால் இவ்வளோ கேவலம் நடக்காது இந்த நாட்டில். அடுத்தது டைரக்டர், எல்லாம் டைரக்டர், நாங்கள் ப்ரொடியூசர் நம்பி டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிடறோம். அப்போ அவங்க எந்த கதையை எப்படி பண்ணணும், அதில் என்ன தோல்வி ராஜ்குமார் உங்களுக்கு தெரியாதுல்ல, எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்க, கதையை விட்டு கதாநாயகனுக்கு முக்கம் கொடுக்குறோம் பாருங்க. கதாநாயகனாக செலவு பண்ண, கதைக்கு செலவு பண்ணு, கதைக்கு செலவு பண்ணு. கதாநாயகன்கிட்ட போனேன், அடுத்த ஒரு படம் அவர் கொடுப்பார்னு, ஃபெயிலியர், கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். கதை இல்லாத எதுவுமே நிற்காது, நிலைக்காது, வெற்றி பெறாது. கதையை காப்பாற்று, எல்லாம் ஜெயிச்சது பூரா கதை. சார் ஜோக்கர்னு ஒரு படம் என்ன சார், யார் சார் ஹீரோ? ஜோக்கர் யார் ஹீரோ? நல்லா போச்சு இல்லை படம்? எவ்வளோ போச்சு என் மக்கள், தமிழ் மக்கள் ஹீரோ நான் விரும்புகிற ஹீரோவே இல்லை, அந்த அந்த படத்துக்கு போக மாட்டேன், அடம்பிடிச்சாங்க. படம் நல்லா இருக்குன்னு குவியல் குவியலாக போனாங்க சார். அருவின்னு ஒரு படம் சார், அறம்னு ஒரு படம் சார், யார் சார் ஹீரோயினி? அது ஏதோ ஒன்றில் இந்த நயன்தாரா இருக்கும்னு நினைக்கேன், பரவாயில்ல ஐயா அக்கிரமாக நயன்தாரன் சொன்ன உடனே ஜக்கல் ஜக்கல் நினச்சி இருக்குது, இந்த வம்பா இருக்குது. அப்புறம் போட்டு என்ன மாட்டி விட்டுருங்க போ, நயன்தாரா கோச்சின்னு என்ன சாபம் விட்டுதுன்னா அவன் வயகரா தான். நான் இப்படி ப்ரொடியூசருக்காக படம் பண்ணுங்க. இந்த வெற்றியை பற்றி தோல்வியை கூட சகோதரர் சொன்னார், ஆந்திரா பாராட்டுற எல்லா மொழி படங்களும் வெற்றி படங்களை பாராட்டலாம், அந்த தயாரிப்பாளர் பாரு, இயக்குனர் பாருங்க, ஹீரோவை பாராட்டலாம். நான் ஒன்று சொல்ல வந்தது காரணம், இந்த பிரபாஸ் அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ப்ரொடியூசர் லாஸு, அவர் கவலைப்படல, ஏன்னா அதை யார்கிட்டையும் கொண்டு போக விரும்பலை. டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸு, ப்ரொடியூசர் லாஸ், அந்த ஹீரோ மனிதாபிமானம், மனித தர்மம், மனித நேயம் மிக்கவராந்தாலே மனிதன் அதாங்க. இந்த உடை எல்லாம் ஒன்றும் இல்லைங்க பெருமை, இந்த உடை உயர்த்தாதுங்க, எத்தனை கோடியில் நீங்கள் வாங்கி கட்டினாலும் சரிங்க, உள் மனம் இருக்கிற ஆழ்மனம், மனித நேயம், மனிதாபிமானம், மனித தர்மம் யாரிடம் இருக்கிறோ அவன்தான் முழுமையான மனிதம் நிறைந்த மனிதன். அந்த மனிதம் நிறைந்த அந்த பிரபாஸ் பார்க்குறான், நான் நடித்த படம் 100 கோடி சம்பளம் வாங்கிட்டேன், அது ப்ரொடியூசர் கிளாஸு டிஸ்ட்ரிபியூட்டர் கிளாஸ் ஆச்சேன்னு, வாங்குகிற சம்பளத்தை 50 கோடி எடுத்துக்கிட்டு ப்ரொடியூசர்கிட்ட போய் சார் இதை வச்சுக்கணுன்னு, இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், தோல்வின்னா பரவாயில்ல, நட்டனை அதான் என் ப்ரொடியூசர். எங்கேயும் அப்படி தான்,
அப்படின் போது, இல்லை நீங்க வைக்கணும், இது உங்களுக்காக வாங்கின படம், என் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கல, என்ன ஹீரோவை நம்பி வாங்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர், எனக்கு தான் பிஸ்னஸ். அப்போ வெற்றியில் நான் கொண்டாடுகிற போது தோல்வியில் நான் பங்கு கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 50 கோடியை வச்சுக்கோன்னு அவங்களுக்கு கொடுங்க, அவங்க நாளைக்கு உங்களை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு உங்கள் தொகை வச்சுன்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி ராம் சரண், சிரஞ்சீவி மகன், போன வருஷத்துக்கு முன்னால் ஒரு படம் ஃபெயிலியர் ஆச்சு. வந்து அவன் ஒரு 15 கோடியை கொண்டு போய் ப்ரொடியூசர் கையில் கொடுக்குறான். அந்த படத்தின் டைரக்டர் அவர் என்ன, ஒரு 15-20 கோடி தான் வாங்கியிருப்பார். அதில் ஒரு 5 கோடியை கொண்டு போய் அந்த ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுங்க, அவங்கள நல்லா இருக்கட்டும், நீங்களும் நல்லா இருக்கணும், என்ன நம்பி படம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே மனிதமா என் தமிழ்நாட்டை பற்றி நான் பேச விரும்பலை. பேசுனா ரசிகனை விட்டு திட்டுறானுங்க, திட்டிக்கோ. இப்போ சொன்னீங்களே ஐயா, இசை ஞானி இளையராஜா திசையை நோக்கி வணங்குகிறேன். அவர் இசை ஞானத்தை உலகத்தில் எவனும் குறை சொல்ல ஆள் இல்லை. குக்கிராமத்தில் இருந்து வந்தாலும் கூடவே தாயின் கருவிலே இருந்த ஒரு இசையை, தமிழ் இசையை கொண்டு வந்து உலகமெல்லாம் பரப்ப செய்தவன் இசைஞானி இளையராஜா, வணங்குகிறேன். ஆனால் இசைஞானி இளையராஜா அவர்களே, ஏன் அம்பேத்கர் கிட்ட போனீங்க? நமக்கு தேவையா? நமக்கு தேவையா? ஒரு குதிரிடம் என் தம்பி ரொம்ப வருத்தப்பட்டான், கோபி ஜெயம் ஜெயஸ்கே கோபி, ஊருக்கு அது பதில் சொல்ல முடியாது தம்பி, எப்படி புகழ் வரும்போது மட்டும் அப்படி நிற்கிறீங்களே, அப்போ ஒரு தப்பு பண்ணும்போது வரும், புகழ் வந்தால் சம்பளத்தை 10 கோடி 20 கோடி 50 கோடி 100 கோடி நிறுத்துறீங்களே, அப்போ கேடு கட்டு போனால் படம் போனால் அதுக்கு யார் பொறுப்பு? அப்போ டைரக்டர் மேலே போட்டுருவீங்க. ப்ரொடியூசர் என்னையா செலவு பண்ணான், அவன் முடியாதையா செலவு பண்ண, நீ 100 கோடி வாங்கினா எப்படா நாங்கள் படத்துக்கு செலவு பண்ண முடியும்? எம்ஜிஆர்னு ஒரு புண்ணியமாக இருந்தானே, 25-25 சிவாஜி கணேசன் நடிப்புலக தலைவன் ஒருத்தர் இருந்தானே, அவன் சம்பளம் எப்படி தெரியுமா உயர்த்தனா? 10,000, 20,000, 50,000. எம்ஜிஆர் கடைசியாக நடித்த படம் 8 லட்சம், நம் நாடு என்ன, அது வேற மணியே ஏற்படும். ஆமாம், அது சம்பளம் வாங்கினாரன்னு கேள்வி, ஏன்னா மணியே ஏற்பணம் கொடுத்துருக்க மாட்டார். அதான் நம் நாடு, இது வாகினி என்ன நாயுடவர், இல்லை இல்லை இல்லை, ஆ நாகிரெட்டியார், நாகிரெட்டியார். ஆமாம், மொத்தமாக பணம் வச்சுங்க, அரசியல் கூட்டம்லாம் போயிடக்கூடாது, ஷூட்டிங் ஆரம்பித்தா முடிக்கிற வரைக்கும் இந்த படம் தான். அப்போ 5 லட்சம் வாங்கினவரை 3 லட்சம் ஏற்றி மொத்தமாக கொடுத்து காசு மொத்தமாக வாங்கி வெளியே போகக்கூடாது, எனக்கு நட்டம் ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு 8 லட்சம் சார். இப்போது ஒரு படம் ஃபெயிலியருங்க, போன படம் ஃபெயிலியர், ஒரு ஹீரோவுக்கு 2 படம் ஃபெயிலியர், ப்ரொடியூசர் லாஸ். அவருக்கே 3வது படம் கொடுக்கும்போது சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 365, இப்போ 105 கோடி. 2 படம் ஃபெயிலியர், அந்த ப்ரொடியூசர் காப்பாற்ற 3வது கொடுத்தா 105 கோடி, 40 கோடி எகிரிச்சு. ஐயோ, நமக்கு வேணாம் அந்த மேட்ரு, வேணாம் என்ன, அது விட்டுருவோம், அது யாருன்னா வாங்கிட்டு போகிறேன், யாருனா கொடுத்துருவோம். அதனால தான் நாங்கள் தெலு இங்கே திட்டுவானுங்க தான் ஹிந்திக்கார போட்டுருவோம், ஹிந்தி ப்ரொடியூசர் அவன் வறுமையில் வர்றான், ஸ்ரீதேவி புருஷன் வறுமை, மத்தியானம் சாப்பாடு இல்லை, ஐயோ பாவம் கொடு, அப்புறம் ஒருத்தர் வந்து தெலுங்கு போயிடுவாங்க, இங்கே எல்லா ப்ரொடியூசரும் லாஸ் பண்ண வச்சுட்டு தெலுங்கு போயிடுவாங்க. ஏன்னா இவன் ஒரு 5 கோடி 10 கோடி குறைச்சி கேட்குறான், தெலுங்குக்காரன்னா இப்போ குறைக்கிறதே இல்லை, பேரம் பேசுகிறதே இல்லை, ஏமண்டி லெத்தண்டி யாப்பை ஐதண்டி ஒத்துண்டி 10 பெட்டுக்கொண்டி கூடவே பெட்டுக்கொண்டி கொட்டிக்கடி. இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்லாம் லாஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கணக்கு சொல்லுவேன், 5 ப்ரொடியூசர் பேரை கணக்கு சொல்லுவேன். என் தம்பி தான் நல்லவன் தான், தம்பி இப்படி பண்ணலாமா நீ? என் ப்ரொடியூசர் கோடி கோடியாக கொட்டி அழிஞ்சிட்டு நீ படம் பண்ண அவங்கள கொடுத்து காப்பாற்றுவியா? ஒரு பிரிஸ் பாஸ் மாதிரி மாதிரி இருப்பியா? ராம் சரண் மாதிரி இருப்பியா? இங்கே பணத்தை குறைச்சி சம்பளம் பேசுகிறாங்கன்னு அதுவும் கொஞ்சமாக கேட்குறீங்க? ஐயோப்பா சார், ரைட்டு நல்ல படம் இது, மெய்படாசு எல்லா யூனிட்டும் மியூசிக் டைரக்டர் பரணி தரணி போற்ற வேண்டும். உங்கள் இசை தரன் எல்லாம் தமிழ் இசை தரன் எல்லாம் பரவ வேண்டும். தம்பி இயக்குனர் நிச்சயம் வெற்றி உண்டு.
ஆனால் ப்ரொடியூசர் மறந்துடாதார். இந்த பட்ஜெட்டை விட வேறு கதைக்கு என்ன வேணுமே கேளு, கதைக்கு கேளு, கதைக்கு செலவு பண்ணு. கதாநாயகனுக்கு கதாநாயகிக்கு பண்ணாத. அவன் நல்லா இருந்தால் ஒரு படம் தான் கொடுப்பான், அடுத்து சுமார் ஆச்சுன்னா ஒன்று விட்டாங்கன்னா போயிடுவான், அப்புறம் உனக்கு படமே கிடைக்காது கிடைக்காது. அப்படிப்பட்டவங்க தான் இப்போ இங்கே இருக்கிறாங்க. சார் நல்லது, சினிமா வாழ வேண்டும் எனக்கு. நான் தனிப்பட்ட முறையில் யாரும் மிகவும் கோபம் கிடையாது. என் ப்ரொடியூசரை நாசமாக்கி விட்டு நீ மேலே 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 போய் கொண்டிருந்தால் என் அங்கிருந்து விழுந்த அடி அவ்வளோதான், க்ளோஸ், அதோடு முடிஞ்சது. எந்த பணமும் கூடவே கடைசி காலத்தில் ஒரு லாரியில் வச்சு இதோ பாருங்கள் பட சம்பாதித்த பணம் பூரா இதை வருங்க லாரியில் வந்து பாருங்கள் அப்படியே வருது பாருங்கள் லைனா அப்படின்னு நான் சொல்ல போகிறான். இதில் ஒரு இருந்துட்டாங்க ஒன்று போட்டு ஒரு ரெண்டு பாட்டு நல்லா பாரதமே, அந்த பாரதமே அற்புதமான பாட்டுங்க. வேதனைகள் இந்த நாட்டில் நடக்கும் வேதனைகளை, பெண் சிசுக்கள் பலாத்காரத்தை அற்புதமாக சொன்ன வேதனை மிகுந்த ஒரு அற்புதமான பாடல். அந்த தம்பியை நான் பாராட்டுகிறேன். அதான் அதை சொல்லிட்டேன், டைரக்டர் தான் அதை எழுதுந்து. அப்புறம் ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு நமக்கு, என்னது மொல்ல மாதிரி சோம் மாதிரி வந்த கடா கைத மாதிரி சும்மா பட்டா படா சோக்காது உப்புறதுப்பா அந்த பாட்டு. அப்புறம் ஹீரோ லுங்கே தூக்கி 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 தூக்கி, அப்புறம் பார்த்தா நாலு பொண்ணுங்க அந்த சாவுக்கு பக்கத்தில் இருந்துங்கன்னா அதுங்க தூக்கி தூக்கி, ஐயோ பாட்டா படா படம் பார்த்து நல்லா இருப்பா, லோ கிளாஸ்லாம் நல்லா தச்சு பார்த்தோம் எங்கள் வண்ணார்பட்டு இருந்தா இந்த மாதிரி படம் தான்ப்பா எங்களுக்கு வேணும், சும்மா ஜோக்காக இருக்கும், நல்லா இருக்கு தம்பி. இல்லை ஜனரஞ்சகமாக இருக்குது, சும்மா தமாஷி, எனக்கு ரொம்ப வெறுப்பு. அந்த வேதனையில் கொட்டி நான் உட்கார வச்சிட்டாங்க ரொம்ப நேரம். நீ வா நீ, இல்லை இல்லை நீ மாட்டிக்கணும், நீ மாட்டிக்கணுமா கண்ணே, நீ பா செட்டப் பண்ணி உதயகுமார் சொல்லிட்டு போனாரா அண்ணன் லாஸ்ட்டை விடுங்க, சும்மா தமாஷா கொஞ்சம் கஷ்டம் இருந்தது எல்லோரையும் சிரிக்க வைக்கணுன்றக்காக சொல்லிட்டேன். தம்பி அப்படி போட்டு குண்டை போடு, அப்புறம் ஏதாவது நான் சொல்லி ஒளரி அது வேறு வர போடு, அது வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். கேசட்டை வெளியிட்டு விடா, ஒன்றும் இல்லைங்க, எல்லோரும் தர்மம் பண்ணுங்க, எல்லோரும் தர்மம் பண்ணுங்க. கடவுள் நம்மளை அதுக்கு தானே படித்தான், நான் மட்டுமே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யாருக்குமே பயன்படாமல். இது பாருங்கள், தேவைக்கு அதிகமாக தேவை சம்பாதிக்கணும், குழந்தைக்கு பாதுகாக்கணும், குழந்தைக்கு பாதுகாக்கணும், எல்லாருக்கும் பாதுகாக்கணும், அதை மீறினால் ஏழைகளுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லை என்றால் தேவைக்கு அதிகமான உள்ள பணமெல்லாம் காகித குப்பைகள், தேவைக்கு அதிகமான ஒழிச்சு வைக்கிற பணம் அதெல்லாம் காகித குப்பைகள், அந்த நோட்டு என்னைக்குமே எடுக்க மாட்டேன். இப்போ இவருக்கு நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை 5 ரூபா மாத்திரைன்னு வச்சுங்க, அந்த கோடி கோடியாக சம்பளம் வாங்கலங்க 500 ரூபாயா அந்த மாத்திரை, எல்லாருக்கும் 5 ரூபா தானுங்க. வெங்காயம் உனக்கும் 1 கிலோ 10 ரூபா எனக்கும் 10 ரூபா, நீ என்ன வேறு எங்கேருந்து வர்றக்க வாங்கி சாப்பிடுவ, வேண்டாம். எல்லாரும் தயவுசெய்து மனிதர்களை காப்பாற்றுங்கள், வறுமையில் வாடுபவர்கள் காட்டுங்கள். நான் ஒரே ப்ரொடியூசர் கிட்ட ஒரு கேட்டுக்கிறேன், நான் இப்போ என்னென்னா இதுக்கு வர்றது எனக்கு ஒரு சின்ன பணம் கொடுக்குறாங்க, நான் தான் கேட்டேன் எனக்கு வேணும், ஏன்னா நான் பேசுனா யூடியூப்லலாம் நிறைய வருது, படத்துக்கு பெரிய விளம்பரம், ராஜ்குமார் பேசினாலும் சரி பேர் எடுத்து பேசினாலும் எல்லாரும் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் வருது, எந்த கொஞ்சம் சிறப்பாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ லோவாக பேசுகிறல்ல அதனால். சரி அப்போது நான் எனக்கு நீ ஒரு குறிப்பிட்ட காசு கொடுங்க கன்வைன்ஸாக, அதை நான் என்ன பண்ணுறேன்னா ஏழை குழந்தைகளுக்கு படிக்கிறது கொடுக்குறேன், நான் வீட்டுக்கு கொண்டு போகல, ஏன்னா நான் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், என்கிட்ட 600 பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஏழை குழந்தைகள் 100 பேர் படிக்கிறாங்க, அப்பா இல்லைன்னா பாதி சம்பவம். ஏன் நம்ம தம்பிக்கு தெரியும் என் ஸ்கூலு பாதி சம்பளம், அதனால் அந்த எங்கே அந்த குழந்த அந்த அம்மா அந்த பாப்பா ஒரே நிமிஷம் இல்லைம்மா கொடுக்கலம்மா, அந்த குழந்தை ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு போயிடுச்சு, ஐஏஎஸ் படிக்கிறது ஒரு குழந்தை, ஏழை தாயுடைய குழந்தை. இப்போ யாரும்மா வந்திருக்கிறதுங்க, பவானி எதுவும் பேச சொன்னாங்களே இருக்காங்களே, இல்லை சீக்கிரம் முடிக்கணும். அம்மா வாமா அந்த கவரேஜ் எங்கம்மா, நீ வாமா. நான் தமிழர் மக்கள் இயக்கம்னு ஒன்று ரொம்ப நாளாக நடத்துகிறேன், இப்போ அந்த இயக்கத்தை சார்பில் ஏழைகளுக்கும் வறுமையில் வாடுபவர்களும், ஏழை தாய்மார்கள் புருஷன் இல்லாமல் காய்கறி விற்கிறவங்க, அந்த மாதிரி ஏழைகள் அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கலன்னா நான் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய், நான் உழைக்கிறேன், அதை வருகிற படத்தில் நடித்தா கூட பணம் கொடுத்தா அந்த பணம் பூரா
இந்த ஏழை குழந்தைகளுக்கு தான். அதுக்கு எனக்கு என் தம்பி செல்லப்பா போன்றவெல்லாம் உதவி பண்ணுறாங்க. இது இன்றைக்கு தொடங்கியிருக்கிறேன், தொடரும், பெரிய லெவலில் தொடரும். ஏழை குழந்தைங்க ஏதாவதுன்னா படிக்கணும்னா ஒரு செய்தியை நம்ம புவன்கிட்ட சொல்லுங்கள், அல்லது நம்ம சக்தி சரவணன் இந்த ரெண்டு பேர்கிட்ட சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வர நிதி. நான் வேறு யாரும் நிதி எடுக்கலை, யார் பாக்கெட்டில் விட்டும் கையெழுக்கலை. என்ன அந்த குழந்தைகளை என்னை படிக்க வைக்கிறது தான். ஏன்னா நான் அப்பா இல்லாமல் 4 வயசில் எங்கள் அம்மா கஷ்டப்பட்ட போது என் தலைவன் காமராஜ் ப்ரீ எஜுகேஷன் கொண்டு வந்தான். அதில் நான் ஸ்கூலில் போய் படித்தேன். அதனால தான் என் ஸ்கூலுக்கு பேர் காமராஜ் மெட்ரிகுலேஷன். நன்றி உணர்வு வேறு ஒன்றுமே இல்லை. எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். என் கோடி கோடியாக வாழும் நண்பர்களே, நடிகர்களே, ஏழைக்கு உதவுங்க. நன்றி, வணக்கம். இந்த மெய்ப்பட பேசி மிகச்சிறப்பாக அமையும், இவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.